வணக்கம் பெற்றோர்களே, பிறந்த குழந்தைகளை குப்புறப்படுக்க வைக்கிறது அதாங்க டம்மி டைம். அப்படின்னா என்ன? டம்மி டைம் எவ்வளோ நேரம் உங்கள் குழந்தை கொடுக்கணும், அதனால் ஏதாவது பயனளிக்குமா அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய மல்லாக்கப்படுக்க வைக்கிறது தான் எல்லாரும் செய்கிற விஷயம். அந்த மல்லாக்கப்படுக்க வச்சுட்டுருக்கிற போது குழந்தை எடை ரொம்ப கம்மியாக இருக்குது, குறை மாதத்தில் பிறந்திருக்கு, அல்லது ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி அந்த குழந்தை ரொம்ப நேரம் படுத்திருந்ததுன்னா அதில் தலையில் பின்தலையில் தட்டை ஏற்படும், இல்லை தலை கோணல் மானலாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தை ஒரே மாதிரி படுத்துட்ருக்கும்போது அதுக்கு உணர்ச்சி தூண்டுதல்கள்லாம் அதிகமாக கிடைக்காது அப்படிங்கிறதெல்லாம் மனசில் வச்சுட்டு இந்த குப்புற படுக்க வைக்கிறது டம்மி டைம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. முதல்ல நீங்கள் மனசில் ஞாபகப்படுத்தி வச்சுக்க வேண்டிய விஷயம், இந்த டம்மி டைம்ங்கிறது குழந்தை நல்லா சுறுசுறுப்பாக விளையாடிட்டு தாய்ப்பால் குடிச்சிட்டோ அல்லது முழிச்சு நல்லா விளையாடுற போதோ மட்டும்தான் செய்யக்கூடிய நேரம். முதல்ல ஆரம்பிக்கும்போது சில நிமிடங்கள் அப்படி வச்சுட்டு படிப்படியாக ஒரு நாளைக்கு 1 to 1.5 hours வரைக்கும் பல நேரங்களில் செய்யலாம். நாம் கொஞ்ச நேரம் படுக்க வைக்கலாம், திரும்பியும் குப்புற படுக்க வைக்கலாம். இந்த மாதிரி நாம் செய்கிறது நல்லது. இந்த குழந்தைகளை எடுத்த உடனே குப்புற படுக்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய தொல்லை ஆயிரும், பயந்துக்கும் அழும். அதனால் குழந்தைய குப்புற படுக்க வைக்கிறதுக்கு சில விஷயங்களை நம்ம கவனமாக கவனிக்க வேண்டியது இருக்கும். ரொம்ப எடை குறைவாக இருந்துற குழந்தை, குறை மாதத்தில் பிறந்த குழந்தை, அல்லது குழந்தைக்கு எதுக்களிப்பு தொல்லை, வாந்தி, மற்ற ஏதாவது தொல்லைகள் இருந்ததுன்னா மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் இதை செய்யக்கூடாது. குப்புற படுக்க வைக்கிற தரை ரொம்ப ஃப்ளாட்டாக, அதாவது சமநிலையில் இருக்கணும், தட்டையாக இருக்கணும், மெத்தையோ மெதுமெதுன்னு இருக்கிறதுல படுக்க வைக்கக்கூடாது. தரையில் பாய் விரிச்சோ அல்லது துணியை போட்டோ படுக்க வைக்கலாம். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை லாக்க படுக்க வைக்கும்போது ஒரே இடத்துல தலை அழுந்தி கிடக்கும். அப்போது தலை அழுத்தமான இடத்துல பார்த்திங்கன்னா தட்டையாக இருக்கும். நிறைய பெற்றோர்கள் ஐயோ தலை இப்படி தட்டையாக போச்சுங்களே பக்கத்தில் சொல்கிறாங்களே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. சாதாரணமாக 4 months அப்புறம் இந்த குழந்தை குப்புற உழும்போது அந்த மாதிரி மல்லாக்கப்படுக்கும் நேரம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் உட்காரும்போது நடக்கும்போது அந்த குழந்தை மல்லாக்கப்படுக்கிற நேரம் குறையினால தலையின் அழுத்தம் கம்மியாகி இந்த தட்டையாக இருக்கிறது பிரச்சனை இல்லாமல் இருந்துடும். ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி சில எடை குறைந்த வளர்ச்சி குறைந்த குழந்தைகளுக்கு பாதிப்புகளை இந்த மாதிரி படுக்க வைப்பது ஏற்படுத்தலாம். இது தவிர சாதாரணமான வழக்கமாக பிறக்கக்கூடிய இயல்பாக எடையுள்ள குழந்தைகளுக்கும் இது உதவி செய்யும். எப்படி உதவி செய்யும்னா, முதல்ல ஒன்று சொல்லிட்டோம், ரொம்ப நேரம் படுக்கிறதுனால தலையில் ஏற்படக்கூடிய ஒரு பின் மண்டையில் கொஞ்சம் தட்டையாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு கம்மியாகும். ரெண்டாவது, குழந்தை அப்படியே படுத்துட்ருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைய தலையை திருப்பி ரெண்டு பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் திருப்புகிற மாதிரி நாம் அதுக்கு பொருட்களை பொம்மைகளை இந்த பக்கம் அந்த பக்கம் வைக்கலாம். சத்தம் வரக்கூடிய பொம்மைகளை வைக்கலாம். நாம் இந்த பக்கம் இருந்து கூப்பிடலாம், அந்த பக்கம் இருந்து கூப்பிடலாம். அப்போ குழந்தை திருப்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குப்புற விழுந்த குழந்தைக்கு இன்னும் சில முக்கியமான நல்ல விஷயங்கள் நடக்கும். குப்புற விழுந்த குழந்தை என்ன செய்யும், தலையை லேசாக மேலே தூக்கி பார்க்கும், நம்மளை பார்க்கும், சிரிக்கும். இந்த குழந்தைக்கு நாம் வெகு சில விளையாட்டுகளையெல்லாம் காண்பிக்கலாம். அதாவது குழந்தை திரும்பி பார்க்கும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி பொம்மைகளை வைத்திருக்கலாம், கண்ணாடி மாதிரி சில பொருட்களை சைடில் வச்சுருக்கலாம், குழந்தை கைக்கு எட்டும் தூரத்தில் சில பொருட்களை வைக்கலாம். அப்போ என்னாகும், குழந்தை கையை நீட்டி அந்த பொருளை பிடிப்பதற்கு முயற்சி செய்யும்போது அந்த குழந்தையினுடைய கழுத்து, தோள்பட்டை, முதுகு, முன்னங்கை, கை விரல்கள் எல்லாத்துலேயும் நல்ல வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். இது தவிர இந்த மாதிரி தலையை தூக்கி அந்த குழந்தை எந்திரிச்சு உட்கார முயற்சி செய்யும்போது வளர்ச்சி, பொதுவான தசை வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், நுண்தசை வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். இந்த பெருந்தசை வளர்ச்சிக்கு உதவி அதிகமாகும்போது தலை நின்ன குழந்தை உட்காருவதற்கும், அந்த குழந்தை குப்புற உழுவதற்கும் அல்லது தவழ்வதற்கும் உருளுவதற்கும் அதுக்குரிய அந்த குழந்தைக்குரிய ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிற தசை வலிமை கிடைக்கும். இந்த காரணங்களால் குழந்தை வளர்ச்சியில் கொஞ்சம் வேகமான ஒரு சூழலை எட்டும். இது தவிர வேறு ஏதாவது இதுக்கு வருதான்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி படுத்துட்ருக்கும்போது குழந்தைக்கும் மிக ஒரு மாதிரி சலிப்பு தட்டிடும். இந்த மாதிரி குப்புற படுக்க வைக்கும்போது நம்ம குழந்தைகளோடு நம்ம மேலே படுக்க வச்சுக்கலாம்,
அப்பாவோ அம்மாவோ கட்டில் படுத்துட்டோ கீழே தரையில் படுத்துட்டோ குழந்தைய நம்ம வயிற்று மேலே படுக்க வச்சு குழந்தையோடு விளையாடலாம். குழந்தை அப்பா அம்மா மடியில் மார்பு மேலே வயிற்று மேலே படுக்க வச்சுருக்கும் போது நடுவில் ஒரு துணியை தொங்க விட்டு நாம் அந்த துணியை விளக்கி கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாண்டால் குழந்தைக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி குழந்தை படுத்து குப்புறப்படுத்து சுற்றுமுற்றும் எல்லா பகுதியிலையும் பார்த்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுனால அந்த குழந்தைக்கு உணர்ச்சி தூண்டுதல்கள், உணர்ச்சியில் நிறையா மாற்றங்கள், நிறையா விஷயங்களை தெரிந்து கொள்ளும் திறமை இவை அதிகமாகும். அந்த குழந்தைக்கு கழுத்து நின்றுச்சு, எந்திரிச்சு உட்கார முயற்சி பண்ணுது அப்படின்னா படுத்துட்டு அந்த குழந்தைய மேலே தூக்கி கீழே இருக்கிற ஹெலிகாப்டர் விளையாட்டு மாதிரி, ஏரோப்ளேன் விளையாட்டு மாதிரி நம்ம விளையாட முடியும். இப்படி செய்யும்போது குழந்தையினுடைய வளர்ச்சியும் மற்ற திறமைகளும் வெகு வேகமாக முன்னேறும். என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இந்த ரொம்ப நேரம் அந்த குழந்தைய அப்படி படுக்க வைக்கக்கூடாது. சாப்பிட்ட உடனே, பால் கொடுத்த உடனே அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி செய்யக்கூடாது. எதுக்களிப்பு வாந்தி வரக்கூடும். யாரும் பார்க்காத நேரத்தில் இதை செய்யக்கூடாது. திருப்பி போட்டு அந்த பக்கம் போகக்கூடாது. சில நேரங்களில் வயிறு அழுந்துவதனால அப்போது தான் குழந்தை உண்ட பாலோ உணவோ எது கழித்து வருவதற்குரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்ல ஏப்பம் வந்த பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் வேணால் இதை செய்யலாம். அதனால் இது புதுசாக விஷயம் இல்லை. இது நாம் செய்கிற விஷயங்கள் தான். 4 மாதத்தில் அந்த குழந்தை தானாக செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு முன் ஓட்டமாக இதை நாம் செஞ்சு கொஞ்சம் உதவி செய்யலாம். டம்மி டைம்னால் ஏதோ பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. வழக்கமான குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவி செய்வதற்கு இது பயன்படும். குழந்தையினுடைய வளர்ச்சி, முன்தசை, நெஞ்சு, பின் முதுகு, தோள்பட்டை, கைகள், இந்த தசை வளர்ச்சிக்கும் நுண்தசை பெருந்தசை இயக்கங்களுக்கும் இது மிக உதவியாக இருக்கும். அதனால் பெற்றோர்களே, உங்கள் குழந்தை நல்ல சுறுசுறுப்பாக இருக்குது, பால் குடித்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, வேறு எதுவும் தொல்லை இல்லை, நல்லா இருக்குதுன்னா பக்கத்தில் தரையில் ஒரு பாயை விரிச்சோ அல்லது ஒரு துணியை விரிச்சோ அந்த குழந்தைய படுக்க வச்சு விளையாடுங்க. குழந்தையோடு உங்கள் நேரத்தை சந்தோஷமாக கழியுங்கள். மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு செய்தியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.